السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رجال صدقوا ما عاهدوا الله عليه فمنهم من قضى نحبه ومنهم من ينتظر وما بدلوا تبديلا وقال النبي عليه الصلاة والسلام لا تسبوا أصحابي فإن أحدكم لو أنفق مثل أحد ذهبا ما بلغ مد أحدهم ولا نصيفه رواه البخاري أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹுவினால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்க தரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை, சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக, சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருள்மினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை தொடர்ந்து பின்பற்றி நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். கணேசிற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, சென்ற மாதம் நம்முடைய ஹுதுபாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லு பைத் சம்பந்தமாக, நபி அவர்களுடைய அஹ்லு பைத்தில் யார் யார் சேருவார்கள், அவர்களுக்குரிய மாண்புகள் என்ன, சிறப்புகள் என்ன, கண்ணியம் என்ன என்பதை சென்ற மாதத்துடைய ஹுதுபாவில் நாம் பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லு பைத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதில் நபி அவர்களுடைய மனைவிமார்களும் சேருவார்கள், நபி அவர்களுடைய மகள்மார்கள், மகன்மார்கள், பேரன்கள், பேத்திகள், அதே மாதிரி நபி அவர்களுடைய சாட்சி, நபி அவர்களுடைய மாமி போன்றவர்களும், நபி அவர்களுடைய குடும்பத்துடன் யார் யார் சம்பந்தம் வைத்தார்களோ அவர்கள் அனைவர்களும் சேருவார்கள் என்பதை நாம் சென்ற மாதத்திலே கவனித்தோம். இன்றைய தினத்தில் நாம் எதை கவனிக்கிறோம் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லு பைத்தில் உள்ள ஒரு சிலரை ஒரு கூட்டம் நேசிக்கிறார்கள், அவர்களுடைய அஹ்லு பைத்திலே உள்ள ஒரு சிலரை மிக மோசமாக தாக்குகின்றார்கள், ஏசுகின்றார்கள், வன்மையாக கண்டிக்கின்றார்கள். அவ்வாறு கண்டிக்கக்கூடிய ஒரு பிரிவினர்களை பற்றி கொஞ்சம் விளங்குவது நன்றாக இருக்கும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அவ்வாறு சொல்லக்கூடியவர்களில் உள்ள மிக முக்கியமான ஒரு கூட்டம் தான் ஷியா என்று கூறக்கூடிய ஒரு கூட்டம். அவர்களுடைய வரலாறை முதலாவது நாம் கொஞ்சம் விளங்கி அதற்கு பின்னால அவர்களுடைய கொள்கைகளை விளங்கிக் கொள்ளலாம். அந்த ஷியாக்கள் உருவானது எப்படி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த புனிதமான இஸ்லாமிய மார்க்கத்தை ஆரம்பத்தில் அறிமுகம் செய்தார்கள்,
ஆனால் நபி அவர்களுக்கு சொல்ல முடியாத பலவிதமான சோதனைகளையும் வேதனைகளையும் சிரமங்களையும் மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் ஏற்படுத்தி கொண்டே இருந்தார்கள். 13 வருடம் மக்காவிலே நபி அவர்கள் இருந்து அவர்களுடைய தொல்லையும் சோதனைகளையும் தாங்க முடியாமல் அல்லாஹ்வுடைய உத்தரவுடைய அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து சென்று விட்டார்கள். மக்காவிலே மக்கத்து முஷ்ரிக்கீன்களால் சோதனை என்றால் மதீனாவிலே 2 சாரார்களால் சோதனை. ஒன்று, மதீனாவை சூழ வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்களால. இன்னும் ஒன்று, முஸ்லிம்களை போன்று வேடம் அடித்துக் கொண்டிருந்த முனாஃபிக்கீன்களால. அந்த யூதர்களை நாம் எடுத்துக் கொண்டோம் என்றால் மதீனாவை சூழ யூதர்களுடைய பல குடியேற்றங்கள் இருந்தன. ஒவ்வொரு கட்டத்தில் நபி அவர்களை எதிர்த்து போரிட்டுக் கொண்டே இருந்தார்கள். எல்லா யுத்தங்களிலேயும் அவர்கள் தோல்வியை தழுவினார்கள். எந்த அளவுக்கு என்றால் ஹிஜ்ரி 7 நடந்த அந்த ஹைபருடைய யுத்தம், அந்த ஹைபருடைய வெற்றி இஸ்லாமியர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஹைபரிலே முழுக்க முழுக்க யூதர்கள் தான் குடியேறி இருந்தார்கள். அவர்கள் அந்த வெற்றியிலே தோல்வி பெறுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் பல யுத்தங்களில் அவர்கள் முயற்சி செய்து யுத்தங்களில் அவர்கள் தோல்வியை தழுவிவிடுகின்றார்கள். அதற்கு மாற்றமாக அல்லாஹுடைய மறைமுகமான உதவிகளும் இன்னும் பல நாடுகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி கொள்கின்றார்கள். யுத்தத்தால் நபி அவர்களை எதிர்க்க முடியவில்லை என்று இன்னும் ஒரு முறையிலே அந்த யூதர்கள் முயற்சி செய்தார்கள். நபி அவர்களுக்கு தொந்தரவு கொடுப்பதற்காக நபி அவர்களுக்கு சூனியம் செய்தார்கள் யூதர்களில் ஒருவன். ஒரு யூத மதத்திலே உள்ள ஒரு பெண்ணை வைத்து நஞ்சூட்டப்பட்ட உணவை நபி அவர்களுக்கு கொடுத்தார்கள். இந்த ரிவாயத்தும் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இன்னும் நேரடியாக நபி அவர்களுக்கு பல தகாத வார்த்தைகளை கொண்டு யூதர்கள் நபி அவர்களை கேலி செய்தார்கள், கிண்டல் செய்தார்கள். இருந்தாலும் அந்த நேரங்களிலும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுக்கு உதவி செய்து நபி அவர்களும் நபி தோழர்களும் இஸ்லாமும் ரொம்ப வேகமாக வளர்ந்து கொண்டே சென்றது. வெகு விரைவில் 23 வருட காலகட்டத்தில் எத்தனையோ நாடுகளை வெற்றி கொண்டார்கள். ஹிஜாஸை வெற்றி கொண்டார்கள், யமனை வெற்றி கொண்டார்கள். அதற்கு பின்னால ஹதரத் அபூபக்கர் உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய காலகட்டத்தில் ஷாம் தேசம், ஜோர்டான், லெபனான், பலஸ்தீன் போன்ற பல நாடுகளை இஸ்லாமியர்கள் வெற்றி கொள்கின்றார்கள். இதை பார்த்து சகிக்க முடியாத யூதர்கள் நேரடியாக யுத்தம் செய்தும் இவர்களை அடக்க முடியல. இவர்களுக்கு எதிராக தந்திரங்கள், சூனியம், நஞ்சு அதை பயன்படுத்தியும் இவர்களை கீழே மட்டம் தட்ட முடியவில்லை. அதனால யூதர்களில் ஒரு சிலர் என்ன செய்கின்றார்கள், வேறொரு திட்டத்தை, வேறொரு சதி திட்டத்தை அவர்கள் தீட்டுகின்றார்கள். அதுதான், இஸ்லாமியர்களாக அவர்கள் வெளிரங்கத்தில் வேஷம் போடுகின்றார்கள். அதாவது உண்மையிலேயே கலிமா சொல்லி இஸ்லாத்திலே நுழைந்து ஆனால் முஸ்லிம்களாக அல்ல, முஸ்லிம்களுடைய போர்வையிலே இருந்து கொண்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக சதி திட்டம் தீட்ட ஆரம்பிக்கின்றார்கள். அவ்வாறு செய்தவர்களுடைய தலைவன் தான் அப்துல்லாஹி புனு சபா என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன். அவன் ஆரம்பத்தில் யமனிலே இருந்தான். அவன் இஸ்லாத்தை ஹதரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் ஏற்றுக்கொண்டு ஹிஜாஸுக்கு சென்றான், ஷாம் தேசம் சென்றான், இன்னும் பல நாடுகள் கூஃபா, பசரா போன்ற நாடுகளுக்கு சென்று முஸ்லிம்களுக்குள்ள சில பிரச்சனைகளை வைத்து அவர்களை பிரிக்க பார்த்தான். அந்த இடங்களில் முஸ்லிம்கள் அந்த பிரிப்பதற்கு இடம் கொடுக்கவில்லை. அவன் அங்கிருந்து திரும்பி சென்று விடுகின்றான் மிஸ்ருக்கு. மிஸ்ரிலே உள்ள சில பலகீனர்களை அவன் தனக்கு கீழால் வைத்துக் கொண்டு ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனை, அதாவது ஹதரத் ஈஸா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் மீண்டும் உலகத்திற்கு திரும்பி வருவார்கள் என்று நீங்கள் நம்புகின்றீர்கள், ஆனால் நபி அவர்கள் வரமாட்டார்கள் என்று நம்புகின்றீர்கள், இது எப்படி சாத்தியப்படும்? ஈஸா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களே வருவார்கள் என்றால் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திரும்பி வர வேண்டும் என்ற ஒரு புதிய கருத்தை அவர் உண்டு பண்ணினார். ஒரு சிலர் யோசித்தாங்க, ஈஸா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களே வரணும்டா, நபி அவர்களும் வரத்தான் வேண்டும் என்று ஒரு கருத்தை போட்டு பார்த்தான். அதை ஏற்று ஒரு சிலர்கள் அவனுடைய கூட்டத்திற்குள்ளே வந்து விடுகின்றார்கள். இப்பொழுது 2வது ஒரு கருத்தை போடுகின்றான். உலகத்திற்கு வந்த 1000 நபிமார்கள், அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வசி, அதாவது அவரால் வசிய செய்யப்பட்ட ஒரு பிரதிநிதி இருந்திருக்கின்றார். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களுக்கு
தலைவர். அதனால் அவருக்கு நிச்சயமாக ஒரு வசி, அதாவது அவரால் வசியத் செய்யப்பட்ட அவருடைய ஒரு பிரதிநிதி வர வேண்டும் என்று அந்த கருத்தை உருவாக்கி நபி அவர்களால் வசியத் செய்யப்பட்ட நபி அவர்களுடைய பிரதிநிதி அது ஹதரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் என்று ஒரு கருத்தை அவர் ஏற்படுத்துகின்றார். ஹதரத் அபூபக்கர் உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா இரண்டு பேர் கூடிய காலத்தில் யூதர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் அந்த இரண்டு பேரும் ரொம்ப உறுதியாக இருந்தார்கள். ஹதரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு இயற்கையிலேயே இலகிய தன்மையை கொண்டவர்கள், சொஃப்டானவர்கள், மிருதுவானவர்கள். அந்த சொஃப்டான மிருதுவான போக்கை சாதகமாக வைத்து இந்த அப்துல்லாஹ் இப்னு சபா என்று சொல்லக்கூடியவன் அவன் கலிமாவை சொல்லி இஸ்லாத்திற்குள்ளே நுழைந்து முஸ்லிம்களுக்கு மத்தியில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி கடைசியில் அவன் கொண்டு வந்தான். அவர்களுக்கு தேவையானவர்களை ஒவ்வொரு பகுதியிலையும் அதிகாரியாக ஆக்கி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால நேரடியாக கிலாபத்துடைய அந்த பொறுப்பு ஹதரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தான் கிடைக்கணும், அல்லது ஆக குறைந்தபட்சம் ஹதரத் உமருடைய ஷஹாதத்துக்கு பின்னால ஹதரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தான் வந்திருக்கணும். உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு ஹதரத் அலியுடைய கிலாபத்தை பறித்தெடுத்து விட்டார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி அதற்கு தோதுவாக ஒரு கூட்டத்தை உண்டு பண்ணி ஒவ்வொரு ஊரிலேயும் அவனுடைய ஆதரவாளர்களை வைத்து இறுதியில் மதீனாவுக்குள்ளே வந்து ஹதரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக மோசமான முறையிலே கொலை செய்யப்படுகின்றார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டதற்கு பின்னால ஹதரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் ஒரு சிலர் சேர்ந்து விட்டார்கள். அவர்கள் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை எல்லை மீறி நேசிக்கக்கூடிய ஒரு கூட்டம். ஆனால் ஹதரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு ஒருபோதும் அதை விரும்பவில்லை. பல கட்டங்களில் அவர்களை சந்தித்தாங்க. இந்த அளவுக்கு இந்த சரித்திரத்தில் வருது, ஒரு கூட்டம் வந்து சொன்னாங்க ஹதரத் அலியை பார்த்து, நீங்க தான் எங்கட அல்லாஹ் என்று. ஹதீஸ் ஷரீஃபில் வருது ஹதரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை நெருப்பிலே போட்டு எரிக்க பார்த்தாங்க. ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நெருப்பால எரிப்பது அல்லாஹ் மாத்திரம் தான், நீங்க எரிக்க வேண்டாம், வேறு தண்டனைகளை கொடுங்க. வேற சில ரிவாயத்துகள் வருது ஹதரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை நெருப்பிலே போட்டு எரிக்க உத்தரவிடுகின்றார்கள். இப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஆம், நீங்க ரப்பு என்பதற்கு இதுவே ஆதாரம், என்றால் நெருப்பால் தண்டிக்க கூடியவன் அல்லாஹ், அதனால நீங்க தான் அல்லாஹ் என்றும் சொல்வதற்கு அவர்கள் துணிந்து விட்டார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதிலிருந்து உருவானவர்கள் தான் ஷியா என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு கூட்டம். ஆனால் ஷியா என்றால் உலகத்தில் பல பிரிவினர்கள் இன்று உலகத்திலே இருக்கின்றார்கள். அதிலே ஜைதியா என்ற ஒரு கூட்டம் இருக்கின்றார்கள், கைசானியா என்ற ஒரு கூட்டம் இருக்கின்றார்கள், அதே மாதிரி மன்சூரியாண்டு ஒரு கூட்டம் இருக்கின்றார்கள், இஸ்மாயிலியாண்டு, அவர்களுக்கு மத்தியிலே பல பிரிவினர்கள் உலகத்துடைய பல பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்று நாம் பேசக்கூடிய ஒரு கூட்டம் யார் என்றால் இஸ்னா அஷரியா என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். உலகத்திலே உள்ள ஷியாக்களில் ரொம்ப பயங்கரமானவர்கள், இஸ்லாமிய அந்த ஷரியாவுக்கு ரொம்ப ஆபத்தானவர்கள் என்றால் அந்த இஸ்னா அஷரியா என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டம் தான். தெரியும் பனிரெண்டு இமாம்களை கொண்ட அந்த கூட்டத்திற்கு தான் ஷியாவிலே உள்ள ஒரு பிரிவு அவர்களுக்கு இஸ்னா அஷரியா என்று கூறப்படும். ஹதரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதல் தொடர்ந்து வந்த பனிரெண்டு பேர்களை அவர்கள் இமாம்களாக, ஏனென்றால் சில ரிவாயத்துகள்ல அவர்கள் இமாம்கள் மாத்திரமல்ல அவர்களை நபிமார்களாக இவர்கள் ஈமான் கொண்டிருக்கின்றார்கள். அந்த பனிரெண்டு இமாம்களும் ஹதரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு, ஹதரத் ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு, ஹதரத் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு, ஹதரத் ஜெய்னுல் ஆபிதீன், ஹதரத் முஹம்மது பாக்கிர், ஹதரத் ஜாஃபர் சாதிக், ஹதரத் மூசா காதிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம் அவர்களுக்கு பின்னால, அதே மாதிரி அலி நபி, அலி தபி, ஹசன் அக்கரி, முஹம்மத் மஹதி என்று சொல்லக்கூடிய தொடர்ந்து வந்த பனிரெண்டு இமாம்கள். இந்த பனிரெண்டு இமாம்களையும் இவர்கள் என்ன செய்கின்றார்கள், இவர்களுக்கு நபிமார்களை போன்ற அந்த அந்தஸ்து இருப்பதாக வாதிடக்கூடியவர்கள். அதனால தான் இவர்களுக்கு இஸ்னா அஷரியா என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது.
மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இவர்களில் அநேகமானவர்கள் ஈரானில் இருக்கின்றார்கள். சமீப காலத்தில் அவர்களுடைய கொள்கையை மிக வேகமாக பரத்தியவர் முழு உலகமும் மிகப்பெரிய ஆன்மீக தலைவர் என்று எங்களில் சிலர்களும் அடிக்கடி சொல்லுவாங்க. ஆன்மீக தலைவர் என்று அவருக்கு ஒரு பட்டப்பெயரையும் கொடுத்திருக்கிறார்கள். அவர் தான் இந்த இஸ்னா அஷரியாவுடைய கொள்கையை முழு உலகத்தில் சமீப காலத்தில் ரொம்ப வேகமாக பரத்தியவர். அவர்களுக்கு தனியான ஹதீஸ் கிதாபு, எங்களுக்கு அல் குத்துபு சித்தா, ஆறு கிரந்தங்கள் இருப்பதாக இருப்பதை போன்று அவர்களுக்கு அல் குத்துபு அர்பா, நான்கு கிரந்தங்கள், தனியான கிரந்தங்கள் இருக்கின்றது. அதுல மிக முக்கியமான இடம் நம்முடைய புகாரி ஷரீஃபை போன்று அவர்களுடைய கிதாபு உசூலுல் காஃபி என்ற ஒரு கிதாப் இருக்குது, அல் இஸ்திப்சார் என்ற ஒரு கிதாப் இருக்குது, தஹ்ஸீபுல் அஹ்காம் என்ற ஒரு கிதாப் இருக்குது, மல்லா யஹ்துருல் ஃபகீர். இந்த நான்கு கிதாபுகள் நம்முடைய ஆறு கிரந்தங்களை போன்று இந்த நான்கு கிதாபுகள் தான் அவர்களுக்கு மூல ஆதாரம். நம்முடைய ஹதீஸ் ஷரீஃபில் ஹதரத் அபூ ஹுரைரா, ஹதரத் இப்னு மஸ்ஊத் போன்ற ரழியல்லாஹு அன்ஹுமா இவர்களை போன்ற முக்கியமான ராவிகளை போன்று அவர்களுடைய கிதாபுகளில் மிக முக்கியமான இரண்டு ராவிகள், ஒன்று முஹம்மத் பாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இன்னொன்று இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஆனால் சுன்னத்துல் ஜமாஅத்துடைய கொள்கை, இந்த ரெண்டு இமாம்களும் சுன்னத்துல் ஜமாஅத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் அந்த ஷியாக்களுடைய கொள்கையில் உள்ளவர்கள் அல்ல. அந்த பனிரெண்டு பேர்களும் அதே சுன்னத்துல் ஜமாஅத்துடைய கருத்து என்ன, இவர்கள் நல்லவர்கள், ஆனால் இவர்கள் சொன்னதாக சில கருத்துக்களை முழு உலகத்திலே ஷியாக்கள் பரத்தி விட்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே அந்த பனிரெண்டு இமாம்களும் அந்த மாதிரி சொல்லவும் இல்லை, செய்யவும் இல்லை. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, நாம் எதை சொல்ல வாரோம் என்றால், அவர்களுடைய ஹதீஸ் கிதாபுகளில் அவர்களுடைய கிதாபுகளிலே இருந்து ஆதாரத்தோடு எந்த அளவுக்கு பயங்கரமானவர்கள் என்றால், முதலாவது அவர்கள் அவர்களுடைய பனிரெண்டு இமாம்களை அவர்கள் நபிமார்களுடைய தரத்திலே வைத்திருக்கின்றார். நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நபி. அவர்களுக்கு பின்னால நபி அவர்கள் வரமாட்டார்கள் என்பதை குர்ஆன்ல அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லிவிட்டான். ஆனால் இவர்களுடைய கொள்கை என்ன, நபி அவர்களுக்கு பின்னால இந்த பனிரெண்டு இமாம்களும் நபிமார்களே போன்று இவர்களை கொண்டு ஈமான் கொள்வது கட்டாயம், இவர்களை கொண்டு யார் ஈமான் கொள்ளலையோ அவர்கள் முஸ்லிம்களே அல்ல. அதைவிட ஒருபடி மேல் ஏறி அவர்களுடைய உசூலுல் காஃபி என்ற கிதாபில் 160வது பக்கத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. அவர்கள் பொதுவாக அன் அபி அப்துல்லா அலைஹி சலாம் என்று தான் அவங்களோட கிதாபில் வருது. அபு அப்துல்லா என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டு அறிவிப்பாளர்களில் ஒருவர் கூறுகின்றார், இன்னி லா அலமு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த், நான் வானத்திலே உள்ளவைகளையும் அறிவேன், பூமியிலே உள்ளவைகளையும் அறிவேன், வ அலமு மா ஃபில் ஜன்னத்தி வ மா ஃபின் நார், சுவர்க்கத்தில் உள்ளவைகள் நரகத்தில் உள்ளவைகளையும் அறிவேன், கடந்த காலங்களில் என்னென்ன நடந்ததோ அதையும் அறிவேன், எதிர்காலத்தில் நிகழ்காலத்தில் என்னென்ன நடக்குமோ அதையும் நான் அறிவேன், என்னுடைய பனிரெண்டு இமாம்களும் அறிவார்கள் என்று அவர்களுடைய உசூலுல் காஃபி என்ற கிதாபில் எழுதப்பட்டிருக்கின்றது. ஆனால் குர்ஆனில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களையே பார்த்து கூறுகின்றான், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மறைமுகமான விஷயம் உங்களுக்கு கூட தெரியாது, நபி அவர்களுக்கு கூட தெரியாது, நாயகமே சொல்லுங்க, குல்லா யஅலமு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்தில் கைப இல்லல்லாஹ், நாயகமே நீங்க சொல்லுங்க, வானத்திலேயும் பூமியிலேயும் மறைமுகமான விடயங்களை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. வேறொரு ஆயத்தில் கூறியும் கூட இவர்கள் என்ன கூறுகின்றார்கள், நம்முடைய அந்த பனிரெண்டு இமாம்கள் அவர்களுக்கு வானத்தில் உள்ளவைகளும் தெரியும், பூமியிலே உள்ளவைகளும் தெரியும், அவர்களுக்கு சுவர்க்கத்தில் நடப்பவைகளையும் தெரியும், நரகத்திலே நடப்பவைகளையும் தெரியும். அவர்களுடைய உசூலுல் காஃபி என்ற கிதாபில் கொலைனி என்று சொல்லக்கூடியவர் இதை பதிவு செய்கின்றார். இமாம் ஜாஃபர் சாதிக் அவர்கள் இதை அறிவிக்குகின்றார்கள். 165வது பக்கத்தில் அவர்களுடைய கிதாபுகளில் இருந்தே நாம் கூறுகின்றோம். ஏனென்றால் செலவேல சொல்லுவாங்க எங்கட கிதாபில் அந்த மாதிரி இல்லை என்று. அவர்கள் அந்த நபிமார்கள் அந்த பனிரெண்டு இமாம்கள் அவர்களுடைய கருத்துப்படி நஹ்னு கௌமுன் மஸூமுன், நாங்கள் பாதுகாக்கப்பட்ட ஒரு கூட்டம்,
முழு உலகத்தில் உள்ள முஸ்லீம்கள் நாங்கள் நம்பி இருக்கிறோம். மாசூம், பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் மாத்திரம்தான். அதிலிருந்து வேற யாரும் சேர முடியாது, சஹாபாக்களும் சேர முடியாது, தாபியங்களும் சேர முடியாது, தபா தாபியங்கள், இமாம்கள், வலிமார்கள், அவுலியாக்கள், மனிதர் என்ற ரீதியில தவறுகள் நடக்கலாம், ஆனால் நபிமார்கள் விதிவிலக்காக இருக்கின்றார்கள். அவர்கள் மாசூம், பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். ஆனால் இந்த இஸ்னா அஷரியாக்காரர்கள் கூறுகின்றார்கள், நஹனு கௌமுன் மாசூமுன், நாங்கள் பாதுகாக்கப்பட்ட ஒரு கூட்டம். அமர் அல்லாஹு தஆலா பிதாஅத்தினா, நமக்கு வழிபடும்படி அல்லாஹ் உத்தரவிட்டிருக்கின்றான். வனஹான் மாஸியத்தினா, எங்களுக்கு மாறு செய்வதை விட்டும் அல்லாஹ் தடுத்திருக்கின்றான். நஹனு ஹுஜ்ஜத்துல்லாஹில் பாலிகா அலா மன் தூன ஸமா வ ஃபௌகல் அர்த், வானத்திற்கு கீழால பூமிக்கு மேலால அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அத்தாட்சி நாங்கள் தான். அவர்களுடைய அதே உசூலுல் காஃபி 278 பக்கத்தில் கூறுகின்றார்கள், வஹும் யுஹில்லூனமா யஷாஊன், அவர்கள் நினைக்கக்கூடியதை ஹலாலாக்கலாம், அவர்கள் நாடுவதை ஹராமாக்க முடியலாம். அல்லாஹ் அவர்கள் நாடுவதை அல்லாஹும் நாடிவிடுவான் என்ற கருத்தை கூறியிருக்கின்றார். எந்த அளவுக்கு என்றா, சூரா தஹ்ரீமுடைய முதலாவது ஆயத்து எங்கட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹன் நபியு லிமது ஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்க ஹலாலாக்கி தந்ததை நீங்க எப்படி ஹராமாக்குவீங்க? ஆஹ், நபி அவர்களுக்கு கூட ஹலாலை ஹராமாக்கேலாது, ஹராமை ஹலாலாக்கேலாது, ஆனால் இவர்கள் கூறுகின்றார்கள், யுஹில்லூன மா யஷாஊன் வ யுஹர்ரிமூன மா யஷாஊன், அவர்கள் நாடி அவர்களை ஹலாலாக்குவாங்க, நாடியவைகளை ஹராமாக்குவாங்க என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆக அவர்களுடைய கொள்கையில் ஆக முக்கியமான கொள்கை என்ன, அவர்களுடைய 12 அந்த இமாம்கள் அவர்கள் நபிமார்களுடைய தரத்தை பெற்றவர்கள், அவர்கள் பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு முழுமையான எல்லா சக்தியும் இருப்பதாக குறிப்பிடுகின்றார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அவர்களுடைய கொள்கைகள் எத்தனையோ இருக்குது, அதுல மிக முக்கியமானவைகளை மட்டும் இன்று நாம் பார்க்கலாம். இரண்டாவது அவர்களுடைய கொள்கை தான், நாம் ஓதக்கூடிய இந்த குர்ஆன் ஷரீஃப், நாம் ஓதக்கூடிய இந்த குர்ஆனை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்களுடைய 2000 மேற்பட்ட ரிவாயத்துகள் இருக்குது, இந்த குர்ஆன், நாம் ஓதக்கூடிய இந்த குர்ஆன், இதுல மாற்றம் இடம்பெற்றிருக்குது, இதுல மாற்றம் செய்யப்பட்டிருக்குது, இதுல குறைக்கப்பட்டிருக்குது, சில விடயங்கள் கூடுதலாக்கப்பட்டிருக்குது. 2000 மேற்பட்ட அவர்களால் நம்பக்கூடிய அறிவிப்புகள் இருக்குது. இந்த அளவுக்கு என்றா, அபு ஜாஃபர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், உசூலுல் காஃபி 671 பக்கத்தில் வருது, அவர் கூறுகின்றார், மத்தா அஹதும் மினன்னாஸ் அன்னஹு ஜமா அல் குர்ஆன குல்லஹு கமா அன்ஸல் அல்லாஹ் இல்லா கஸ்ஸாபுன், அல்லாஹ் இறக்கி வைத்த மாதிரி யாராவது குர்ஆனை ஒன்று சேர்த்ததாக சொன்னால் அவர் மிகப்பெரிய பொய்யன். அல்லாஹ் இறக்கி வைத்த குர்ஆன் யாரும் உண்மையான முறையில் ஒன்று சேர்க்கல்ல. மாத்தமாக ஒமா ஜமாஹு வஹபிலஹு கமா அன்ஸலஹுல்லா இல்லா அலியுபுன் அபி தாலிப், அல்லாஹ் இறக்கி வைத்த குர்ஆன அதே அடிப்படையில் ஒன்று சேர்த்தது ஹதரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுக்கு பின்னால வந்த இமாம்களும் என்றே குறிப்பிடுகின்றார். அவர்களுடைய இன்னொரு ரிவாயத், இன்னல் குர்ஆன் அல்லதி ஜா பிஹி ஜிப்ரீல் அலைஹி ஸலாம் இலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 17,000 ஆயா, ஹதரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் நபி அவர்களுக்கு கொண்டு வந்த அந்த குர்ஆனுடைய ஆயத்துகள் மொத்தம் 17,000 ஆயத்துகள் இருக்கின்றது. நாங்கள் இதுவரைக்கும் நம்பி இருக்கிறோம் 6,000 சொச்சம் ஆயத்து. ஆனால் அந்த இஸ்னா அஷரிய அவர்களுடைய கொள்கை என்ன, குர்ஆன்ல மொத்தம் 17,000 சொச்சம் ஆயத்துகள் இருக்கின்றது, ஆனால் அதிலே 10,000 மேற்பட்ட ஆயத்துகளை சஹாபாக்கள் மூடி மறைத்தார்கள். அதில் ஹதரத் அலி அவர்களுக்கு பின்னால வந்த அந்த 11 இமாம்களுடைய சிறப்புகள் கூறப்பட்டிருக்குது, அதனால் அவர்கள் மறைத்து வைத்தார்கள். அதனால நாம் ஓதக்கூடிய இந்த குர்ஆன் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, இதுல கூடுதல் குறைவுதல் ஏற்பட்டிருக்குது. அவங்கள்ட்ட கேட்க, அப்ப உண்மையான குர்ஆன் எங்க? அவர்கள் கூறுகின்றார்கள், உண்மையான குர்ஆன் ஹதரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட தான் இருந்தது. அந்த குர்ஆன்ல அந்த 17,000 சொச்சம் ஆயத்துகளும் அந்த குர்ஆன்ல இருக்குது. ஹதரத் அலியுடைய வஃபாத்துக்கு பின்னால அதற்கு பின்னால வந்த ஹதரத் ஹசன், அவருக்கு பின்னால வந்த ஹசைன், அவருக்கு பின்னால வந்த ஜெயினுல் ஆபிதீன் ரஹமத்துல்லாஹி அலைஹிம், அவர்களுடைய கடைசி இமாம் தான் முஹம்மத் மஹ்தி என்று சொல்லக்கூடியவர். நாம் சொல்லக்கூடிய இமாம் மஹ்தி வேற,
இவர்கள் சொல்லக்கூடிய முஹம்மத் மஹ்தி என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய 12வது இமாம் அவர்களுடைய கூற்று என்ன, ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒன்று சேர்த்த அந்த 17,000 ஆயத்துகளை கொண்ட அந்த உண்மையான குர்ஆன் கடைசியாக முஹம்மத் மஹ்தி இடத்தில் வந்து அந்த முஹம்மத் மஹ்தி என்று சொல்லக்கூடியவர் அவருடைய 4வது 5வது வயதில் ஒரு குகைக்குள்ள போய் ஒளிந்து கொண்டார், மறைந்து விட்டார். கயாமனால் நெருங்கக்கூடிய நேரத்தில் நாங்க இமாம் மஹ்தி வரும் என்று கூறுகின்றோம். அவங்க சொல்றாங்க இமாம் மஹ்தி அல்ல, அந்த முஹம்மத் மஹ்தி தான் வருவாரு, அவர்கிட்ட தான் அந்த உண்மையான குர்ஆனை எடுத்துக்கொண்டு வருவார் என்று அவர்களுடைய கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது. மேலான பெரியார்களே சகோதரர்களே, நாம் பார்க்கலாம் இன்று அநேகமாக அந்த இஸ்னா அஷரியாக்காரர்கள் அல்லது எங்கட நாட்டில் வாழக்கூடிய போரா சகோதரர்கள் அவர்கள் நீங்க பார்த்தீங்கன்னா ஹாஃபிஸ் மாதிரி ரொம்ப குறைவு. ஏன் ஹாஃபிஸ்கள் இல்ல, அவர்கள் குரானை நம்புறது இல்ல, குரானை ஏற்றுக்கொள்ளல, அதனால தான் அவர்களுடைய குழந்தைகளை ஹாஃபிஸ் ஆக்குறாங்க இல்ல, ஆலிம்களாக ஆக்குறாங்க இல்ல, அவர்களுடைய கொள்கையை வேணுமெண்டா படிக்க வைப்பாங்க, ஆனா இந்த குரான் அவர்கள் ஏற்றுக்கொள்ளல, அதனால தான் அவர்கள் அநேகமானவர்கள் என்ன செய்யறல்ல ஹாஃபிஸ்களாக இல்ல, அந்த குரானை ஏற்காததுனால. அது மாத்திரமல்ல, இந்த குர்ஆன்ல அவங்க கூறுகின்றாங்க 17,000 ஆயத்துக்கள்ல 1-2 எக்ஸாம்பிள் உதாரணத்திற்கு நாங்க சொல்லலாம். குர்ஆன்ல ஒரு இடத்துல வருது, ஆலமுல் அர்வாஹல வைத்து எல்லா ஆத்மாக்களையும் வைத்து அல்லாஹ் கேட்டான், அலஸ்து பிரப்பிக்கும் அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப் இல்லையான்னு குர்ஆன்ல வருது. ஆனால் இவர்கள் அதுல சேர்த்திருக்கிறாங்க அலஸ்து பிரப்பிக்கும் ஓ முஹம்மதின் ரசூலி ஓ அலிக்கின் அமீருல் முஃமினீன், நான் உங்க ரப் இல்லையா, முஹம்மது ரசூல் இல்லையா, அமீருல் முஃமினீன் அலி அவர்கள் ஒரு அமீருல் முஃமினீனாக இல்லையா என்று அந்த ஆயத்தில் இருப்பதாக அவர்களுடைய குர்ஆனில் எழுதப்பட்டிருக்கின்றது. அடிக்கடி நாங்கள் ஓதுறது சூரத்துல் அஸ்ர், இதற்கு பின்னால் அவர்கள் சேர்த்திருக்கிறாங்க அது கடைசி காலம் வரைக்கும் இதே மாதிரி இருக்கும் என்ற இந்த ஒரு துண்டை அவர்கள் இந்த குர்ஆன்ல சேர்த்திருக்கிறாங்க. சூரா ஆல இம்ரான்ல இன்னல்லாஹ ஸ்தஃபா ஆதம வநூஹன் வஆல இப்ராஹிம் வஆல இம்ரான் என்று வருது. அல்லாஹ் ஹதரத் ஆதம், ஹதரத் நூஹ், ஹதரத் இப்ராஹிம், ஹதரத் இம்ரான் அவர்களுடைய குடும்பத்தையும் தெரிவு செய்தான். அந்த வால இம்ரானுக்கு பின்னால அந்த வால இம்ரானை விட்டுவிட்டு வால முஹம்மதின் அலல் ஆலமீன், முழு உலகத்தார்களை விட முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆள், அவர்களுடைய ஃபேமிலி, அவர்களுடைய அஹ்லு பைத்தை தெரிவு செய்தான் என்று அவர்கள் குர்ஆன்ல மாற்றிருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே சகோதரர்களே, இவர்கள் குர்ஆனோடு இந்த அளவுக்கு தயவு செய்து கொஞ்சம் இன்றைக்கு சிலவேல ஒரு 5-10 நிமிஷம் தாமதமாகலாம், நாங்கள் ரொம்ப சுருக்கமாக பேச முயற்சி செய்கின்றோம், ஏனென்றால் இது ஒரு மிக முக்கியமான தலைப்பாக இருப்பதனால. அதனால தயவு செய்து கொஞ்சம் நேரமாகிவிட்டாலும் பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இவர்கள் குர்ஆனுடைய அடிப்படையில் இந்த அளவுக்கு அவர்கள் குர்ஆனை பற்றி ஏசுவது, குர்ஆனை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்குரிய காரணம் என்ன, சஹாபாக்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளல்ல. இந்த குர்ஆன நபீரத்திலிருந்து எங்களுக்கு அறிவித்தது யாரு, சஹாபாக்கள், அது ஹஜரத் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ், அது ஹஜரத் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் போன்ற மிக முக்கியமான சஹாபாக்கள், அவர்கள் தான் குர்ஆனை எங்களுக்கு அறிவித்தாங்க. ஆனால் இவர்கள் அந்த சஹாபாக்களை ஏற்றுக்கொள்ளல்ல, ஏற்றுக்கொள்ளலை என்பதை கூட அந்த சஹாபாக்களை மிக மோசமான முறையிலே தாக்குகின்றார்கள், அந்த சஹாபாக்களை மிக வன்மையாக கண்டிக்குகின்றார்கள். இந்த அளவுக்கு அவர்களுடைய கிதாபில் எழுதப்பட்டிருக்கின்றது, இன்னா வாய் கூசுகின்றது ஆனால் பயங்கரமாக எழுதி இருக்கிறாங்க, நான்கு சிலைகளை விட்டும் நாங்கள் தவிந்து கொள்கின்றோம், நாங்கள் பாதுகாப்பு தேடுகின்றோம். நான்கு சிலைகள் அபி பக்கர் வ உமர் வ உஸ்மான் வ முஆவியா, ஹதரத் அபூபக்கர் உமர் உஸ்மான் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹும், இந்த நான்கு பேர்களும் இவர்கள் சிலைகள், இவைகளை விட்டும் இன்னும் நான்கு பெண்களுடைய சிலைகள் ஆயிஷா, ஹஸ்ஸா, இந்து, உம்முல் ஹக்கம் என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு பெண்மணிகளை விட்டும், நாலு ஆண்களுடைய சிலை, நாலு பெண்களுடைய சிலைகளை விட்டும் நாம் பாதுகாப்பு தேடுகின்றோம். வேறு அவர்களுடைய ரிவாயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவர்களுடைய சில கிதாபுகள்ல, எங்களுக்கு ஹிஜாஸுடைய அந்த சவுதி அரபுடைய ஆட்சி எங்களுக்கு கிடைத்துட்டா நாங்கள் செய்யற முதலாவது வேலை, நவுது வில்லா,
நபி அவர்களுடைய ரௌதாவுல இரண்டு கழுதைகள் அடக்கப்பட்டிருக்குது. அது ஹதரத் அபூபக்கரும் ஹதரத் உமரும் ரழியல்லாஹு அன்ஹுமா. அந்த இரண்டு பேரையும் அங்கிருந்து வெளியாக்கியதற்கு பின்னால்தான் நம்முடைய ஆட்சியை தொடருவோம் என்று எழுதியிருக்கின்றார்கள். அவர்களுடைய கிதாபு ஹக்குல் யக்கீன் என்ற ஒரு கிதாப் இருக்குது. அதுல முஹம்மத் அல் பாக்கர் என்று சொல்லக்கூடியவர் அறிவிக்கின்றார், இதா தஹர இமாமுல் மஹ்தி, எங்கட முஹம்மத் மஹ்தி என்று சொல்லக்கூடிய இமாம் கடைசி காலத்தில் கியாமத் நாளுக்கு முன்னால வருவாரு. அவர் வந்தவுடன் அவர்கள் ஒரு தவறான வேலையில ஈடுபட்டுட்டாங்க. குர்ஆனில் அவர்களை பற்றி 13க்கும் மேற்பட்ட ஆயத்துகள் அல்லாஹ் இறக்கியிருக்கின்றான். ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா எவ்வளவு தூய்மையானவங்க, எவ்வளவு பரிசுத்தமானவர்கள், ஆனால் இவர்கள் கூடுகின்றார்கள். அவர்களுடைய முஹம்மத் மஹ்தி என்று சொல்லக்கூடியவர் வந்தால் முதல்ல ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஹத் அடிப்பாங்க, அவர்களுக்கு ஜினாவுக்குரிய தண்டனையை கொடுப்பார்கள் என்று. அது மாத்திரமல்ல, அவங்களோட கொள்கை நபி அவர்களுடைய வஃபாத்தோட நவுது பில்லா எல்லா சஹாபாக்களும் முருத்தத்தாகி விட்டார்களாம், மதம் மாறி விட்டார்களாம். மூன்றே மூன்று பேர்களை தவிர ஹதரத் அபூதர் ரிஃபாரி, ஹதரத் சல்மான் ஃபாரிஸ், ஹதரத் மிர்தாதுல் அஸ்வத் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று சஹாபாக்களை தவிர நபியுடைய வஃபாத்துக்கு பின்னால முழு சஹாபாக்கள் முருத்தத்தாகி விட்டார்கள். அவர்களுடைய ரிஜால் கஷி என்ற கிதாபு அதுல 4வது பக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குர்ஆனையும் ஏற்றுக்கொள்ளல, ஹதரத் அபூபக்கர், ஹதரத் உமர், ஹதரத் உஸ்மான், ஹதரத் ஆயிஷா, ஹதரத் ஹப்சா, ஏன் மூன்று சஹாபாக்களை தவிர எந்த சஹாபாக்களையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளல? அது ஒரு பக்கம் இருக்க, ஹதரத் அபூபக்கர் உமரை பற்றி எந்த அளவுக்கு தாக்குகின்றார்கள் என்றால் அவருடைய ஹக்குல் யக்கீன் என்ற கிதாபுல வருது. அவர் அதுல பார்சியில் எழுதி இருக்கிறாங்க, அதுல அரபியில தர்ஜுமா செய்யப்பட்டிருக்குது. இன்ன அபூபக்கர் வ உமர் ஹுமா ஃபிரௌன் வ ஹாமான். அபூபக்கரும் உமரும் இந்த காலத்துடைய ஃபிரௌனும் ஹாமானும் அந்த அளவுக்கு பயங்கரமானவர்கள். குர்ஆன்ல ஒரு ஆயத்துண்டு வருது, இன்னல்லாஹ யாமுரு பில் அதில் வல் இஹ்சான் வ ஐதா இதில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கரி வல் பகி. அல்லாஹ் உங்களுக்கு ஏவுகின்றான், நீங்க நீதமாக நேர்மையாக உபகாரமாக நடந்து கொள்ளுங்க. வ யன்ஹா அவன் தடுக்குகின்றான், அனில் ஃபஹ்ஷா மானக்கேடான காரியங்கள், வல் முன்கர் வெறுக்கத்தக்க காரியங்கள், வல் பகி அநியாயங்கள் என்று அல்லாஹ் தடுக்குகின்றான். அவர்களுடைய தஃப்ஸீர் அல் கும்மி என்ற கிதாபுல 218வது பக்கத்தில் எழுதுகின்றார்கள், ஃபஹ்ஷாய் என்றால் அபூபக்கர், முன்கர் என்றால் உமர், பகை என்றால் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோர்களே, எந்த அளவுக்குண்ட குர்ஆன்ல எங்கெங்க காஃபிரீன் வருதோ அதெல்லாம் ஹதரத் அபூபக்கரை கொண்டும் நஊது பில்லா, எங்கெங்க பாசிட்டிவ் நின்று வருதோ அதெல்லாம் ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களைத்தான் நாடப்படுகின்றது. அவர்கள் சொல்வது மட்டுமல்ல, செயல் ரீதியாக மறைமுகமாக செய்து கொண்டும் இருக்கிறாங்க. நாம் இந்தியாவில் ஊதி கொண்டிருந்த நேரத்தில் நம்முடைய ஒரு ஆசிரியர் அவர் பாடத்தில் வைத்து சொன்னார், அப்ப சஹாரன்பூர்ல உத்தரப்பிரதேசத்தில் மிகப்பெரிய ஆலிம் ஹதரத் ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அபூ தாவூத் போன்ற மோத்தா மாலிக் போன்ற பர கிரந்தங்களுக்கு விளக்கம் அரபியில் எழுதியிருக்கின்றார்கள். அவர்கள் சொன்னதாக நம்முடைய ஆசிரியர் சொன்னார், ஒரு 25-30 வருஷங்களுக்கு முன்னால பாகிஸ்தானுடைய முன்னாள் ஜெனரல் ஜியாவுல் ஹக் அவர்கள் ஒரு முஹர்ரம் மாதத்தில் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு கூட்டம் சம்பந்தமாக அவர் ஈரானுக்கு சென்றிருக்கிறார். அவர் தங்க வைக்கப்பட்ட ஒரு பைஸ்டா ஹோட்டல், அந்த பைஸ்டா ஹோட்டலில் அவர் பாத்ரூமுக்குள்ள போய்விட்டு போகாமல் திரும்பி வந்துட்டார். அவர் வந்த அந்த ஷேக்குல் ஹதீஸ் ஹஜர ஜக்கரியா ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் தழுதழுது சொன்னாராம், நான் டொய்லெட் போகல, என்ன நாங்க கால் வைக்கிற அந்த ரெண்டு கட்டில ஒரு கட்டில அபூபக்கர் ஒரு கட்டில உமர் எழுதப்பட்டிருந்துச்சு, அதனால நான் டொய்லெட் போகவே இல்லை, நான் திரும்பி வந்து விட்டேன் என்று அவர் அதே அவருடைய பிரயாணத்தில் சொல்லி இருக்கின்றார். இன்னும் ஒரு அறையில நான் பார்த்தேன், வெளியிலிருந்து ஒரு சிலர் வேக வேகமாக செருப்பால் அடித்துக் கொண்டிருந்தாங்க. அந்த அறைக்குள்ள கட்டில் 3 தலையணைகள் வைக்கப்பட்டிருந்தது. நான் மெதுவா போய் பார்த்தேன், அந்த தலையணையில ஒரு தலையணை அபூபக்கர், ஒரு தலையணை
தலையணையில உமர், ஒரு தலையில உஸ்மான் என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த மூன்று தலையணைகளுக்கு செருப்பால் அடித்துக் கொண்டிருந்ததை நான் பார்த்ததாக அவர் ஷேகுல் ஹதீஸ் ஜகரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கிட்ட சொல்லி, அவருடைய மாணவர் நம்முடைய ஒரு உஸ்தாத் பாடத்துல சொன்னது ஞாபகமாக இருக்கு. சமீபத்திலே எங்கள நாட்டில் உள்ள சில உலமாக்கள் போனாங்க. அவர்கள் ஒரு அந்த அழைப்பு வந்ததனால் அங்கு சென்றார்கள். போய் வந்து வந்த ஒரு ஆலிம் சொன்னாரு, அவர்களுடைய மஸ்ஜிதுகளில் உள்ள அந்த ஜிக்ருடைய கிதாபுகள்ல தொடர்ந்து பார்த்தோம் என்றா, அநேகமான ஜிக்ருடைய கிதாபுகள்ல அல்லாஹும்மா அல்ல அன் முஆவியா, இதுதான் அவங்க ஜிக்ரு, அல்லாஹ் முஆவியாவுக்கு லான செய்வாயாக, முஆவியாவுக்கு சாபமிடுவாயாக, இந்த மாதிரி அவர்களுடைய ஜிக்ரு கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனால் சில வேலை நீங்க அவங்கள்ட்ட கேட்டீங்கண்டா, சொல்லுவாங்க இதெல்லாம் சும்மா, நாங்க அப்படி ஒன்றும் இல்ல, எங்கட கொள்கையில் ஒன்றும் இல்ல, எங்களுக்கு உங்களுக்கு பெரிய வித்தியாசம் இல்ல. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அவர்கள் கலிமாவுல கூட வித்தியாசம், அவர்களுடைய பாங்குல கூட வித்தியாசம். நீங்க நல்ல முறையில பாத்தீங்கன்னா தெரியும், அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லா, அதற்கு பின்னால ஓ அஷ்ஹது அன்ன அலியன் வசியுல்லா அல்லது வசியத்து ரசூலுல்லா என்று அவர்களுடைய பாங்குல வித்தியாசம், அவர்களுடைய கலிமாவுல வித்தியாசம். ஆக பயங்கரமான ஒரு கொள்கை தான் அவர்களுடைய கொள்கையில தக்கியா என்று ஒன்று இருக்குது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தக்கியா என்றால் உண்மைக்கு மாற்றமாக பேசுதல், அப்படின்னா பொய் சொல்லுதல். பொய் முழு உலகத்தில் யாருமே ஏற்றுக்கொள்ளல, முஸ்லிம்கள் மட்டுமல்ல, யூதர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், இந்துக்களாக இருக்கலாம், வேறு யாராக இருந்தாலும் சரி, இந்த பொய்யை அவர்கள் ஏற்றுக்கொள்ளல. சில வருஷங்களுக்கு முன்னால அந்த அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ஒரு சிறிய பிரச்சனையில் அவர் பொய் சொன்னார் என்பதற்காக வேண்டி பதவி நீக்கப்பட்டார். அது யாரு சொன்னாலும் முழு உலகமும் ஏற்றுக்கொள்ளாத ஒன்று தான் பொய். இஸ்லாம் அதை மிக வன்மையாக கண்டிக்குகின்றது. ஆனால் இந்த தக்கியா என்பது இந்த இஸ்னா வருது, உங்களோட தீனை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதை எப்படி பாதுகாக்கலாம்? நீங்க தக்கையாவை கொண்டு அதை மறைத்துக் கொள்ளுங்க. இந்த யாருக்கு தக்கையா இல்லையோ அவர்கள்ட்ட ஈமானே இல்ல. காஃபி 383 பக்கத்துல வருது. அப்படின்னு என்ன, முழு உலகமும் எந்த மதமாக இருந்தாலும் சரி, யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கொள்கை தான் பொய். ஆனால் அவர்கள்ட்ட அந்த தக்கையா என்பது மிக முக்கியமான ஒரு வணக்கம். வேறு ரிவாயத்தில் வருது, இன்ன மார்க்கத்தில் 10 இருக்குது. சொல்ல ஆரம்பித்து விட்டால் அவங்களோட பேச்சை நம்பேலுமா, அவருடைய கொடுக்கல் வாங்கல் செய்யலுமா, அவருடைய நீதம் செலுத்தேலுமா, அவருடைய சமாதானம் செய்யலுமா, அவருடைய ஒப்பந்தம் செய்யலுமா என்று அவர்கள்ட்ட பொய் என்பது மிகப்பெரிய வணக்கம், மிகப்பெரிய இபாதா. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால இஸ்னா அஷரியா என்று சொல்லக்கூடிய அவர்கள் வெளிரங்கத்தில் நம்மை போன்று இருந்தாலும் வேணுமென்றால் அவர்கள் சொல்லலாம், உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் பாரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை, நீங்க 5 தொழுவீங்க, நாங்க 3 தொழுவோம். அவர்கள் தொழக்கூடிய இடத்துல நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மண் கட்டியை வச்சு அதில் தான் சுஜூத் செய்வாங்க. ஏன், அது கர்பலாவுடைய மண், அந்த மண் கட்டியை கொண்டு வந்து அதை நல்ல காய்ச்சி அதில் தான் சுஜூத் செய்வாங்க. அவர்கள் சொல்வார்கள், கர்பலாவுடைய மண் சிறந்தது எங்களோட நாட்டுடைய மண்ணை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாம் எதை சொல்ல வருகின்றோம் என்றால், அந்த ஷியா என்று சொல்லக்கூடியவர்களில் இஸ்னா அஷரியா, அவர்களுக்கு இமாமியா என்றும் சொல்லப்படும், இவர்கள் தான் மிக பயங்கரமானவர்கள். சஹாபாக்களை பகிரங்கமாக ஏற்றியவர்கள், குர்ஆனை ஏற்காதவர்கள், நபித்தோழர்களை ஏற்காதவர்கள், 3 ஹலீஃபாக்களை திட்டி தீர்த்தவர்கள், இந்த அளவுக்கு பயங்கரமானவர்கள். அதனால் அவர்களுடைய சூழ்ச்சிகளில் இருந்தும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளோம். ஏனென்றால்
நம்முடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய நாட்டுக்கும் ஈரானுக்கும் சமீப காலத்தில் நிறைய அவர்களுக்கு மத்தியில் நெருக்கம் இருக்குது. பல பொருளாதார உதவிகளை இந்த நாட்டுக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய கொள்கையுடைய அடிப்படையில் நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சில வருஷங்களுக்கு முன்னால இஸ்லாமியர்களை மேற்கத்திய நாடுகள் தாக்கினாங்க. அந்த நேரத்தில் ஈரான் தான் மிக ரொம்ப வேகமாக நின்றது. யூதர்கள் மேற்கத்திய சிந்தனைகளுக்கு எதிராக அவர்கள் நிற்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாமிய நாடுகளும் இவர்களுடன் கை கோர்த்தார்கள். அதனால் அவர்களை ஏற்றுக்கொண்டல்ல, அவர்கள் செய்யக்கூடிய ஒரு செயல் அது யூதர்களுக்கு எதிராக மேற்கத்திய சக்திகளுக்கு எதிராக அணித்து நிற்கின்றார்கள். அதில் வேணுமென்றா சேர்ந்தாங்க. ஆனால் அவர்களுடைய கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. யாருடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளும்? சஹாபாக்களை ஏற்றும் போது, நம்முடைய சஹாபாக்களை திட்டும் போது, அந்த சஹாபாக்களை பற்றிய குர்ஆன்ல ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், முழு உலக மக்களையும் பார்த்து கூறுகின்றான், சஹாபாக்கள் ஈமான் கொண்ட மாதிரி நீங்க ஈமான் கொண்டீங்க தான் நீங்க நேர்வழி பெறுவீங்க. முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷிட்டா அலல் குஃபார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்த அந்த சஹாபாக்களை பற்றி காஃபிர்களுடன் ரொம்ப கடுமையாக இருப்பாங்க. ருஹமா உபைனஹும், இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் அன்பாக இருப்பாங்க. குர்ஆன்ல எத்தனையோ இடங்கள்ல அந்த சஹாபாக்களை அல்லாஹ் பாராட்டி புகழ்ந்து லகத ரதியல்லாஹு அனில் முஃமினீன் இது யுபாயூனக தஹ்த ஷஜரா, அந்த ஹுதைபியாவுடைய மரத்துக்கு கீழால உங்களுடன் பைஅ செய்த அவர்களை அல்லாஹ் பொறுந்து கொண்டு விட்டான். குர்ஆன்ல நூற்றுக்கணக்கான ஆயத்துகள். ஆனால் இவர்கள் இந்த அத்துணு ஆயத்துகளை மறுதளித்ததோட மட்டுமல்ல, ஹதரத் அபூபக்கர், ஹதரத் உமர், ஹதரத் உஸ்மான், ஹதரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹும் போன்றவர்களை மிக மோசமாக, மிக கேவலமாக, தரமற்ற நிலையில தாக்கியும் அவர்களுடைய கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் நாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இவர்களை பற்றி கேட்ட நேரத்தில் சொன்னாங்க, அவங்களோட ரிவாயத்துகளை கூட நீங்க சொல்லாதீங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, அவர்களுடன் பேச்சு கொடுக்காதீங்க, அவர்களுடன் கதைக்காதீங்க. இந்த அந்த அளவுக்கு பயங்கரமானவர்கள் மேலான பெரியார்களே, சகோதரர்களே. ஆனால் அவர்களுடைய கொள்கையை மறைமுகமாக பரத்த பல முயற்சிகளை செய்வாங்க. அவங்களோட நாட்டுக்கு ஸ்காலர்ஷிப் என்று சொல்லி எங்களை உங்களை அழைப்பாங்க. எங்களோட நாட்டிலே சமீப காலத்தில் நீங்க பல போட்டிகளை வைங்க, கராத் போட்டி, ஹிஃப்த் போட்டி, பேச்சு போட்டி, அதற்கு நிறைய பெருந்தொகையான அந்த கவர்ச்சியான பரிசுகளை கொடுத்து அவர்களுடைய நோக்கம் இஸ்லாமியர்களை அவர்களுடைய கொள்கையின் பக்கம் பிரித்தெடுப்பது தான். ஃப்ரீயாக எத்தனையோ பத்திரிகைகள், மெகசின்கள் கூட எங்களுடைய நாட்டிலேயும் முழு உலகத்தில் பறிச்சு கொண்டிருக்கிறாங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோர்களே, அதனால நாம் இதை எதற்கு கூறுகின்றோம் என்றால், நாம் சுன்னத்துல் ஜமாஅத்துடைய கொள்கை, முதலாவது நாம் நம்மை விளங்க வேண்டும். இந்த கொள்கைக்கு யார் யார் மாற்றமாக இருக்கிறார்களோ அவர்களையும் ஓரளவு நாம் அடையாளம் காண வேண்டும், இனம் காண வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நாம் ஞாபகப்படுத்துகின்றோம். எவ்வாறு நமக்கு முன்னால் வாழ்ந்த 1400 வருஷம் வாழ்ந்த அந்த மக்கள் அந்த அகலூர் பைத்தில யாரையும் பிரித்து காட்டாமல் அகலூர் பைத்தில் உள்ள அத்துணை பேர்களையும் ஒரே மாதிரியாக இடை போட்டு அவர்களை கண்ணியப்படுத்தினார்களோ, அதே மாதிரி அகலூர் பைத்தில் உள்ள அனைவர்களையும் நாம் நேசிப்போம், நாம் கண்ணியப்படுத்துவோம், அவர்களுக்காக துவா செய்வோம். சஹாபாக்களுக்கு இஸ்லாத்திற்கு எதிராக என்னென்ன சதித்திட்டம் தீட்டப்படுகின்றதோ அவைகளை இல்லாமலாக்கி தூய இஸ்லாத்தை பாதுகாக்க முயற்சி செய்வோம். ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக, நம்முடைய குற்றம் குறைகளை பொறுத்தருள்வானாக, நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய மனைவி மக்கள், முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்களுடைய பெண்களை, பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. விசேஷமாக இஸ்லாத்திற்கு எதிராக யார் யார் இஸ்லாமியர்களுடைய போர்வைகளில் என்னென்ன சதித்திட்டம் தீட்டுகின்றார்களோ அவர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் தவிடு பொடியாக ஆக்கி வைப்பானாக, அவர்களுக்கு பாதகமாக, முஸ்லிம்களுக்கு சாதகமாக உதவி செய்வானாக. யா அல்லாஹ், நம்முடைய சொத்துக்களையும் செல்வங்களையும் பாதுகாப்பாய், இந்த நாட்டில் அச்சமற்ற, பயமற்ற, நிம்மதியான, சந்தோஷமான வாழ்வை தந்திருவாயாக. ரமதானை அடைந்து உனக்கு விருப்பமான நல் அமல்களில் அந்த இரவையும் பகலையும் கழிக்க தோசிக் செய்வாயாக. நம் அனைவருடைய முடிவுகளை நல்ல முடிவாக ஆக்கி வைப்பாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ரஹ்மத்யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில்.